இது இரண்டாவது முறையாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கடந்த இரு மாதங்களாக நமது இயல்பு வாழ்க்கையை COVID-19 நோய் தொற்று கைப்பற்றி கொண்டது என்று சொன்னாலும், நம்முடைய மக்கள் பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், ஏழைகள், வீடற்றவர்களெல்லாம் இன்றைய உணவுக்காக எங்கே போவோம் என்ற கேள்வியுடனேயே ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நோய் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்துகிறது என்றால், பசியால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சூழலில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளுக்கும், இரவு பகலாக உள்ளது உழைப்பிற்கும் பாராட்டு சொல்ல எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அந்த அளவிற்கு உங்கள் பணி பாராட்டத்தக்க வகையில் மெச்சத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டால் போதும் என்று அரசு நினைத்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சமைத்த உணவை புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏழைகளுக்கு வழங்கிட வேண்டும் என்று முடிவு செஞ்சது. அப்படி எடுத்த முடிவு சரியானது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் 17 லட்சம் அழைப்புகள் உதவி தொலைபேசி எண் மூலம் பெறப்பட்டது. அதன் மூலமாக அதில் பெரும்பாலான அழைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு கட்ட வந்த அழைப்புகள் தான் அதிகமாக இருந்துச்சு. ஊரடங்கு பேரிடரில் உணவுக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்களே, பட்டினியால் வாடுகிறார்கள் என்பதை அறிந்து நான் மட்டுமல்ல எல்லோரும் பதறிப்போனோம். பட்டினியால் ஒருவர் கூட சாகக்கூடாது என்று முடிவு செய்துதான் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை நாம் துவங்கினேன். நீங்கள் எல்லாம் அதில் ஆர்வத்தோடு பங்கேற்றிருப்பது எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கிறது. கடந்த 20 நாட்களில் 240 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 73 கிச்சன் பார்ட்னர்கள் ஆகியோர் சேர்ந்து 35 மாவட்டங்களில் சுட சுட சுவையான 28 லட்சம் சாப்பாடுகளை நாம் வழங்கியிருக்கிறோம். அதுக்கு காரணம் உங்களுடைய கடினமான உழைப்பு. உங்களோட ஆதரவு இல்லைன்னா இது நிச்சயம் சாத்தியப்படாது. கொரோனாவை கூட மறைந்துவிடலாம், கொரோனாவும் மறைந்தும் போகலாம், ஆனால் நீங்கள் செய்த இந்த தன்னலமற்ற சேவை என்றைக்கும் மக்கள் மனதில் நிச்சயமாக நிலைத்து நீடித்து நிற்கும். ஆகவே களத்தில் முன்னணியில் நின்று பணியாற்றக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகளை என்ன என்பதை அறியவே இந்த கலந்துரையாடலில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இதில் நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளில் நிச்சயமாக நான் ஈடுபடுவேன் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.